ஓகே, நாங்கள் இந்த டியூட்டோரியலில் தரம் 10 மாணவர்களுக்கான முதலாவது யூனிட் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் சம்பந்தமான நகரு இது தொடர்பாக இந்த டியூட்டோரியலை செஞ்சிருக்கிறேன். இது அநேகமாக மாணவர்களாகி உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று சொல்லி எதிர்பார்க்குறேன். எதுவும் குறைகள் கண்டறியப்பட்டால் எனக்கு கூறுவதன் மூலம் எதிர்காலத்தில் இந்த டியூட்டோரியலுடன் நான் நேர்த்தியாக செய்கிறதுக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லிக்கொள்ளும். ரைட், ஓகே. இந்த டியூட்டோரியலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிற இந்த முதலாவது அலகு வந்து உங்களுக்கு 10ஆம் ஆண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஐசிடி ஸ்டூடெண்ட்டுக்கு தரவு தகவல் தொடர்பான விஷயம். தரவுண்டு சொன்னால் என்ன, தகவல் என்று சொன்னால் என்ன, முறை வழியாக்கம்ண்டா என்ன, ப்ரொசஸ் என்று சொன்னால் என்ன, அது தொடர்பான விடயங்கள். மற்றது தகவல் தொடர்பான தொழில்நுட்பம்ண்டா என்ன. இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் வந்து சமூகத்தில் இருக்கிற ஏனைய துறைகளுடைய எவ்வாறான தாக்கத்தை செலுத்துது, அதில் நன்மை தீமை அப்படியான விஷயங்கள் சம்மந்தமாக ஆராயப்பட்டது. இது உண்மைக்குமே ஒரு இலகுவான ஒரு ஒரு யூனிட். ரைட், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இருக்கிற விஷயம் இது ஒரு ஷார்ட் நோட்ஸாக தான் இந்த டியூட்டை நான் செஞ்சுக்கிறேன். டியூட்டும் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்சிப்படுத்தப்படும். இந்த டியூட்டரை வந்து உங்களுக்கு சாஃப்ட் காப்பி தான் வந்து சொன்னாலும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். அந்த வீடியோட சேர்த்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நான் அதில் லிங்க்குகளை கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தி கொள்ள முடியும். ரைட், ஓகே. முதலாவது பார்ப்போம் இதில் தரவுகள் என்று சொன்னால் என்னென்று சொல்லி. தரவு என்று சொன்னால் என்ன, ரைட், வேறு வேறாக எடுத்து கருத்து அளிக்கப்படாத எண்கள், எழுத்துக்கள், குறியீடுகள், வரைவுகள் ஆகியன தரவுகள். தரவுகளை ஷோர்ட்டாக சொல்கிறாங்க, இந்த கலெக்ஷன் ஆஃப் சிங்கிள் ஃபேக்ட்ன்னு சொல்லி அல்லது சிங்கிள் டேட்டாஸ்ன்னு சொல்லி. ரைட், ஓகே, இதுதான் தரவுகள். உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் போட்டிங்க பாருங்கள். உதாரணமாக கண்ணனின் உடல் வெப்பநிலை, மாணவனின் தவணை பரீட்சை பெற்ற புள்ளி, நோயாளியின் பெயர், உதாரண விஷயங்களை வந்து என்ன சொல்கிறாங்க, தரவுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட், இந்த தரவுகளை பார்த்திங்கன்னு சொன்னால் தரவுகளுக்கு வந்து இது ஒரு என்னென்று சொல்கிற ஒழுங்கமைக்கப்படாத ஒரு காரணிகளாக காணப்படும். இந்த தரவுகளை கொண்டு நாங்கள் ஒரு ஊகங்களை முன்வைக்க முடியாது, எதிர்கால முடிவுகளை முன்வைக்க முடியாது. உவாரண விடயங்கள் கொண்டதாக, அம்சங்களை கொண்டதாக இந்த தரவு காணப்படும். ரைட், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது தகவல். தகவல் ரெண்டா என்ன, முறை வழியாக்கப்பட்ட தரவுகளை நாங்கள் தகவல் என்று சொல்லி சொல்லலாம். ரைட், இதில் குறிப்பிட்டியா என்று சொல்லி பாருங்கள். குறிப்பிட்ட கருத்தை தரக்கூடியவாறு சரியாக முறை வழிப்படுத்தப்பட்ட தரவுகள், இந்த ஷோர்ட்டாக நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னால் முறை வழியாக்கப்பட்ட தரவுகள் வந்து தகவல், அந்த ப்ரொசஸ் டேட்டான்னு சொல்லுவாங்க. ப்ரொசஸ் பண்ணப்பட்ட டேட்டாவை வந்து இன்ஃபர்மேஷன் என்று சொல்லி கோல் பண்ணுவாங்க. உதாரணமாக இலங்கையில் சராசரி மழை வீழ்ச்சி, இலங்கையினுடைய சராசரி மழை வீழ்ச்சி, மற்றது ஒரு மாணவன் பரீட்சையில் பெற்ற மொத்த புள்ளி, அடுத்தது சராசரி புள்ளி, மற்றது இந்த செட் ஸ்கோர், இதுகளை நீங்கள் என்று சொல்லலாம் தகவல் என்று சொல்லலாம். இப்போ ஒரு விஷயமோட தந்து ஒரு கரு கூற்றோண்டு தந்து தகவலாக தரவான்னு கேட்டாங்கன்றா அதை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணனின் வயது அல்லது கணித பாடத்தில் பெற்ற புள்ளி 45. இந்த கணித பாடத்தை பெற்ற புள்ளி 45 என்றது இது ஒரு தரவு. ரைட், சரியோ, தரவு. தரவு இந்த தகவல் என்ற அப்படி இருக்க மட்டும் சொன்னால் தகவல் என்ற இடத்துலேருந்து நீங்கள் திரும்பி பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தகவல் ஏதோ ஒரு ப்ரொசஸ் பண்ணப்பட்டிருக்கும். இந்த ப்ரொசஸ் பண்ணப்பட்டு அந்த தகவல் உங்களுக்கு வந்திருக்கும். உதாரணமாக கண்ணனின் கணித பாட புள்ளி 45 என்று சொல்கிறது தரவு. இதே இது கண்ணனின் சராசரி புள்ளி 45 என்று சொல்கிறது தகவல். ரைட், அந்த சராசரி மொத்தம், சராசரி வெப்பநிலை, மொத்த புள்ளி, ரைட், இப்படியான விஷயங்கள் வந்து அது ப்ராசஸ் பண்ணப்படுது. சராசரி என்றால் என்ன நடக்குது அங்கே, அங்கே ரொம்ப அதாவது எல்லா புள்ளியையும் எடுத்து மொத்தமாக கூட்டி எத்தனை புள்ளியோ எத்தனையால பிரித்து சராசரி வருது. அப்போ இதை சொல்லுவாங்கன்னு சொல்லி தகவல்ன்னு சொல்லி. ரைட், அப்போ அந்த தகவலுக்கும் தரவுக்கும் இடையில் உங்களுக்கு வேறுபாடு தெரிஞ்சிருக்கும். ரைட், ஓகே. அடுத்த தகவலின் பண்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் குறிப்பிட்டீங்க. தகவலின் பண்பு என்ன, இந்த நோக்கத்துக்கு பொருத்தக்கூடியதாக செம்மையாக செம்மையாக இருத்தல் வேண்டும். ரைட், சரியா, அதாவது என்ன நோக்கமோ அந்த தகவல் அந்த நோக்கத்தை கொண்டிருக்க வேணும். பட் செம்மையானதாக இருக்க வேணும், ஒரு தகவலை கொண்டு சரியான முடிவு எடுக்கக்கூடியதாக அக்குரேட்டாக இருக்க வேணும் நம்மளுக்கு. ரைட், பட் தெளிவான விளக்கம் தரணும். ஒரு தகவல் எடுத்துக்கொண்டோம்னா அந்த தகவல் வந்து தெளிவான விளக்கத்தை நம்மளுக்கு தரணும். மற்ற தகவலை நம்ம நம்பகத்தன்மை கொண்டதாக, முக்கியமாக தகவல்கிற பண்புகளை முக்கியமாக கொண்டு வந்து நம்பகத்தன்மை கொண்டதாக இருத்தல் வேணும். ரைட், சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா
ஒரு தகவல் வந்து சரியான நபரை அடையக்கூடியதாக இருக்க வேண்டும், அடுத்தது அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும், இன்னும் ஒன்று இருக்கு காலத்துக்கு பொருத்தமானதாகவும் தகவல்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லு. ரைட், ஓகே. அடுத்த சப்ஜெக்ட் நாலாவது பாப்போம், ஒரு தொகுதியின் கூறுகள். ரைட், தொகுதி என்று சொன்னா என்ன? தொகுதி என்று சொன்னால் சிஸ்டம் என்று சொல்லுவாங்கள். என்ன ஒரு சிஸ்டம் என்று சொல்கிறது, கூறுகளுக்கு இடையில் இடைத்தொடர்புகளை கொண்டு ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்ற போது அதை சொல்லுவாங்க ஒரு சிஸ்டம் என்று சொல்லி. ரைட், பல கூறுகளுக்கு இடையில் இடைத்தொடர்பு கொண்டு ஒரு நோக்கத்தை அடைகிற பொருட்டு நாங்கள் செயற்படுகின்ற போது அதை சொல்லுவாங்க தொகுதி என்று சொல்லி. ஒரு தொகுதியின் கூறுகள் வந்து பார்த்திங்க என்று சொன்னால் மூணு வகையான கூறுகள் ஒரு தொகுதியின் கூறுகள் கொண்டு வந்து உள்ளீடு முறைவழியாக்கம் வெளியீடு, அதாவது இன்புட் ப்ராசஸிங் அவுட்புட் என்று சொல்கிற இந்த மூன்று விஷயங்களும் தான் வந்து ஒரு தொகுதியினுடைய கூறுகளாக கொள்ளப்படுது. இந்த கூறுகளில் முதலாவது உள்ளீடாக ஒரு தொகுதிக்கு ஒரு சிஸ்டத்துக்கு உள்ளீடாக என்ன வழங்குவாங்க? தரவுகளை வழங்குவாங்க. அந்த தரவுகளை வந்து என்ன நடக்கும்? முறைவழியாக்கப்படும். தரவுகளை தயாராக்கி தகவல்களாக மாற்றீடு செய்கின்ற அந்த ப்ராசஸ் அந்த செயல்முறையை நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லி முறைவழியாக்கம் என்று சொல்லி. அவ்வாறு முறைவழியாக்கப்பட்ட தரவுகள் என்னவாக வெளிப்படுத்தப்படும்? தகவல்களாக வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. ரைட், சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனித வாழ்க்கையில் இதில் பாருங்கள் நோட்ஸ், மனித வாழ்க்கையில் கணினியுடன் தொடர்பான தகவல் மற்றும் தொடர்பான தொழில்நுட்பம் மிகவும் இன்றியமையாத அம்சமாக விளங்கும் சந்தர்ப்பங்கள் ஆகணும். ரைட், அப்போ இன்றைக்கு இந்த உண்மைக்குமே ஐசிடியில் பங்களிப்பு என்னென்னு சொல்லி இன்றைக்கு நீங்கள் எல்லாருமே வந்து விளங்கி கொண்டிருப்பீங்கள். ஏன் இந்த நம்மளோட நாட்டில் நிலவுகின்ற இந்த சூழ்நிலை, இந்த கொரோனா COVID-19 சொல்கிற இந்த வைரஸ் சுச்சுவேஷனால் வந்து யாருமே வெளியில் போகலாது, டியூஷன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிடாது, ஸ்கூல் நடத்திடலாது, பட் மாணவர்கள் படிக்க வேணும், அப்படி படிக்கிறோம். அதுக்கு தான் பாருங்கள் ஐசிடி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னால் நான் கூட இந்த டியூட்டோரியலை போடுறதுக்கான காரணம் என்ன? நீங்கள் வீட்டிலிருந்து இதெல்லாம் படிச்சுக்கொள்ளணுன்றதுக்காக. அப்போ என்னட்ட இருக்கிற நோட்ஸை என்னட்ட இருக்கிற தகவலை உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு ஐசிடி சாதனங்கள் பயன்படுத்தப்படுது. ரைட், அப்போ இன்றைக்கு மனித வாழ்க்கையில் இன்றி அமையாத ஒரு விஷயமாக இன்றைக்கு என்ன இருக்குது? இந்த ஐசிடி இருக்குது. இன்றைக்கு ஐசிடின்னு ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டீங்க. ரைட், ஏன்? இப்போ அரசாங்கம் போகிற சட்ட திட்டங்களை அடுத்த நாள் காலையில் பேப்பரில் வாரத்துக்கு முதல் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு. இன்றைக்கு வந்து பாருங்கள் எவருமே பேப்பர் எடுத்து வாசிக்கிறதில்ல பெருசாக. ஏன் பேப்பர் எடுத்து வாசிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஒரு ஃபோன் இருந்தால் காணும், உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒன்று இருந்தால் காணும், அதில் நீங்கள் நியூஸ் சொல்ல நீங்கள் என்ன வைங்க சோஷியல் மீடியா மூலமாகவோ அல்லது வெப்சைட் மூலமாகவோ நியூஸ் சொல்ல நீங்கள் இலவசமான முறையில் பார்த்துக்கொள்வீங்க. ஐ சரியோ, ஓகே. அப்போ நாங்கள் இதில் பார்க்க போகிற விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐசிடியும் சமூகம், ஐசிடிக்கு வந்து சமூகத்தில் இருக்கிற துறைகளோட என்ன மாதிரியான தொடர்பு இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வந்து கவர்மெண்ட்டு இ கவர்மெண்ட்னு சொல்கிறது மின் அரசாங்கம், அதோட என்ன தொடர்பு? கல்வியோட என்ன தொடர்பு? மருத்துவம், சுகாதாரம், வர்த்தகம், வாணிபம், பொழுதுபோக்கு, போக்குவரத்துன்னு சொல்லி சகல துறைகளோடையும் வந்து ஐசிடிக்கு வந்து நிறைய பங்கு இருக்குது. ரைட், ஓகே. இது தொடர்பான மேலதிக அடுத்த விடயங்களை வந்து நாங்கள் அடுத்த டியூட்டோரியலில் பார்த்துக்கொள்வோம்.